ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வெள்ளி காசை தவறவிட்ட குட்டி பெண்ணுக்கு தங்க காசு கொடுத்த பெரியவா. பரம பவித்திரமான ஸ்ரீராம நாமத்தை எழுதுறதும் சொல்றதும் எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தார் பரமாச்சாரியா. அது என்னன்னா, 100,000 தரம் ராமஜெயம் எழுதி கொண்டு வந்து அவர்கிட்ட சமர்ப்பிச்சா தங்க காசு ஒன்று குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அவளுக்கு தருவார் ஆச்சாரியா. பரமாச்சாரியா கையால் பவுன் வாங்கணுங்கிறதுக்காகவே ஸ்ரீராமஜம் எழுத ஆரம்பித்தாங்க பல பேர். மடத்தில் ஆச்சாரியா இருக்கிற சமயத்தில் அவரை தரிசிக்க வரும்போது கூடவே ஸ்ரீராமஜம் எழுதிய நோட்டுகளை கொண்டு வந்து கொடுத்து ஆச்சாரியா கிட்ட ஆசீர்வாதமும் தங்க காசும் வாங்கிட்டு போகிறது பக்தர்களுக்கு வழக்கம். இந்த நல்ல பழக்கம் மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக பரமாச்சாரியா ஒரு யோசனை சொன்னார். 100,000 முடியலைனாலும் அதில் 1/8 பங்கு, அதாவது 12,500 தான் எழுதினா போதும், அதுக்கு பரிசா வெள்ளி காசு வாங்கிக்கலாம்னு அறிவிக்க சொன்னார். பெரியவா நினைச்ச மாதிரியே ஸ்ரீராமஜம் எழுதுகிறவ எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆச்சாரியா தேக சஞ்சாரம் செய்கிற சமயத்திலையும் கொஞ்சம் தங்கம் வெள்ளி காசுகளை மரத்திலிருந்து எடுத்துகிட்டு போவாங்க அவரோட சீடர்கள். அவரை தரிசனம் பண்ண வர்றவங்க யாராவது ஸ்ரீராமஜம் நோட்டை தந்தா தர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்படி ஒரு சமயம் ஆச்சாரியா சென்னைக்கு வந்தப்போ சமஸ்கிருத கல்லூரியில் தங்கி தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். ஏராளமானவங்க பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சின்ன பொண்ணு ஒருத்தி மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கையில் இருந்த ஸ்ரீராமஜம் நோட்டை அவர் முன்னால் வச்சு வெள்ளி காசு கொடுங்கன்னு கேட்டா. ராமநாமமெல்லாம் சரியாக எழுதியிருக்கியான்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே வெள்ளி காசை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தார் பெரியவா. ஊம்னு சொல்லி தலையாட்டிட்டு அவசர அவசரமாக வெள்ளி காசை வாங்கிட்டு ஓடி போனான் அந்த சின்ன பொண்ணு. இது நடந்தது காலம்பரை. மதியான நேரம் இருக்கும். அந்த சின்ன பொண்ணு ஆச்சாரியா இருந்த பக்கமாக அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சி எதையோ தேடிட்டு இருந்தா. நேரம் ஆக ஆக அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பரமாச்சாரியா அந்த குழந்தையை கூப்பிட சொன்னார். கண்ணை கசக்கிக்கிட்டே ஆச்சாரியா கிட்ட வந்து நின்னா அந்த சிறுமி. குழந்தை ஏன் அழுதுன்ருக்க, எதையாவது தொலைச்சிட்டியா அன்போடு கேட்டார். ஆமாம், நீங்கள் பிரசாதமாக கொடுத்த வெள்ளி காசை தவற விட்டுட்டேன். உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஒழிக்காமல் சொல்லணும். நீ கொண்டு வந்து தந்தியே நோட்டு, அதில் எத்தனை தரம் ஸ்ரீராமநாம எழுதியிருந்த? 8,500 தரம் எழுதியிருந்தேன் பெரியவா. அப்படியா, 12,500 தரம் எழுதினா தான் வெள்ளி காசு தருவேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆச்சாரியா கேட்டது தான் தாமதம். கண்ணீர் பொங்கி நினைக்க அழுதுகிட்டே, தெரியும் பெரியவா, உங்கள் கையால் காசு வாங்கணுங்கிற ஆசையில் போய் சொல்லிட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கோ அழுதுகிட்டே சொன்னான் அந்த குட்டி பொண்ணு. பெரியவா நன்னா திட்ட போகிறார். அவளோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டிச்சு குட்ட போகிறார். இப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மகானுபாவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த குழந்தை அறியாத்தனமாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், அதை பெருசுப்படுத்த வேணாம். அதோட இவன் முழுசாக எழுதாமல் விட்ட மிச்சருடைய 4,000 ஸ்ரீராமத்தையும் எல்லாரும் சேர்ந்து இப்போவே எழுதுங்கோ. இந்த குழந்தையும் உட்காந்து எழுதிட்டோம்னு அவர் சொன்னதும் எல்லாரும் புல்லரிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கூப்பிட்டார். குழந்தை, உனக்கு நான் தந்த வெள்ளி காசை தவறு விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டல, இதோ உனக்கான தங்க காசை தரேன், பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி தங்க காசு ஒன்று ஆசீர்வதிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தார். தொலைஞ்ச காசு எங்கே போச்சுங்கிறது மகா பெரியவாளுக்கு மட்டும் தெரிஞ்ச பரம ரகசியம். இருந்தாலும் விட்டு போன ராமநாமத்தை அந்த குழந்தை கையால் எழுத வச்சார் இல்லையா, அதுதான் மகா பெரியவா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.